இந்தப்பா நீ தான் ஸ்விம்மிங் பூல் இன்சார்ஜ். நான் ஹோட்டல் மேனேஜர் சார். எது வேணா இருந்துட்டு போ. யாராவது இந்த ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து மடைய போட்டிருக்காங்க. ஏன் சார் ஏன் இப்படி பேசுறீங்க? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. எவனும் சகலையா? அப்புறம் எதுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல்? வேஸ்ட். இது வாயா இல்ல டிரைனேஜா? டாய்லெட். What a beauty! வடக்கம் நெகட்டிவ் நாகராஜ் சார். கோதட்ட சார பார்த்து ரொம்ப நாளாச்சு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அட என்னத்த சொல்றது. என்னாச்சு? எங்க ஆயாவுக்கு 92 வயசு. இன்னும் மண்டையா போடல. அட என் அத்தைக்கு 72 வயசு. இன்னும் வாயா போடல. நான் தாலி கட்டும் போது என் பொண்டாட்டி 30 கிலோ, இப்போ 90 கிலோ. என் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருந்த பிறகுதான் நாக்கே தள்ளி போகும். அது சரி, உங்க குடும்பம்? ஐயோ வாய வைக்காதீங்க, எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. நாசமா போச்சு. அது சரி, நீங்க என்ன இங்க? என் புள்ளாண்டாம் பிரேம்குமார் அடுத்த வாரம் டைமண்ட் எக்ஸிபிஷன் வைக்க போறான். அதுக்காக இந்த ஹோட்டல்ல ஹால் புக் பண்றதுக்காக வந்தேன். அட பிரேம் அமெரிக்கால இருந்து வந்துட்டானா? 3 மாசமா இங்க தான் டேரா போட்டுருக்கான். ஜுவல்லரி ஆடுக்காக ஒரு மாடலை தேடிக்கிட்டு இருக்கான். அட இந்தியால கிடைக்க மாட்டாங்கன்னு கேட்க மாட்டேங்கிறா. ஐயோ ஏன் கிடைக்க மாட்டாங்க? டாட் இட்ஸ் பேட். என் டைமண்ட்ஸ்க்கு மாடல் தேடிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு கோஹினூர் டைமண்ட் கிடைச்சது. பேட் லுக் தே. அது என்னோட தங்கச்சி, பேரு சத்யா. அந்த பொண்ணு உங்க தங்கச்சியா? கிரேட். என்னோட ஜுவல்லரி அட்வர்டைஸ்மெண்ட்காக பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ் வைக்கலாம் இருக்கா. கிட்டத்தட்ட 25 கோடி மதிப்புள்ள நகைகளை ஒரு அழகான பொண்ணுக்கு போட்டு போட்டோஸ் எடுக்கலாம் இருக்கேன். போட்டோ எடுக்கிறதுக்கு 25 கோடி ரூபாய் நகைய போடுறானா? கல்யாணம் கட்டி கொடுத்தா எவ்வளவு போடுவானோ? What? 25 crores? Yeah. You mean you gonna keep my pictures and hoardings throughout India? Not only India. Throughout the world. Oh wow. That's great. I don't mind. Thank you. மாமா, எனக்கு ஒரு டவுட். அதான் எப்போ வருமே, உனக்கு டவுட் வர்றது அதுக்கு பதில் சொல்றது வாடிக்கை தானே. என்ன கேளு. சரி அப்ப நான் கேட்கல, விடுங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்க தானே ஜோதிட சிகாமணி தங்க காப்பணிந்த? இப்ப கண்டினியூ. பிரம்மானந்த பரமானந்த சார். அவ்வளவு பெரிய காமெடி இல்லையே. நீ கேட்க வந்ததை கேளு. லைஃப். நீங்க ஜாதகத்தை நல்லா பாப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். கல்ல பத்தி கூட சொல்வீங்களா? கல்ல பத்தி இல்லடா, சாதாரண புள்ள பத்தி கூட சொல்லுவேன். எந்த கல்லுன்னு சொல்லு. இதுல என்னடா இருக்கு? நல்லா பாருங்க. கிட்னி இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? கல் இருக்கு. அந்த கல்ல பத்தி சொல்லுங்க. காலம் காத்தால வந்து என்ன கலாய்க்கிறேடா? உனக்கு என்ன நடக்கணும் சொல்லட்டுமா? இன்னைக்கு கிட்னிக்குள்ள இருக்கிற கல் நாளைக்கே உப்பி ஒரே அடியா விழுந்து போயிடும். அதோட உங்க கதை முடிஞ்சு போயிடும். ஆனா மத்த நாலு பேர் வேற மாதிரி சொன்னாங்களே. எந்த நாலு பேர் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? காட்றா. நான் எங்க இருக்கனோ அங்க தங்க மழை பொழியும்னு சொன்னாங்க. ஓஹோ, அட குரு உச்சத்துல இருக்கான்டா. அவங்களும் இத தான் சொன்னாங்க. சுக்கிரன் உச்சத்துல இருக்கான்டா. சேம் டு சேம் இத தான் சொன்னாங்க. சூரியன் உச்சத்துல இருக்கான்டா. அவங்க என்ன சொன்னாங்களோ அதையே சொல்றீங்க சார். இவன் யோகக்காரன், இவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு அனுச்சி மா தங்க மழை தான் பொழியும். என் ஜாதகத்தை கொடுங்க சார், நான் கிளம்பி இறா இறா. அது சரி, நீ யார், எங்க இருக்க சார்? நான் ஒரு அநாத சார். அப்படி சொல்லாதடா. நான் இருக்கும் போது நீ அனாதையாவியா? நீ ஏன் கூடவே இருறா? மாமா ஒரு நிமிஷம். என்ன பின்னாடி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முன்னாடியே ஒண்ணு சொல்லாம? ஆரம்பத்திலேயே உன் ஊத்த வாய வைக்காத. பின்னாடி முன்னாடி ப்ராப்ளத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவன் தங்க மனசுக்காரன்டா. Thank you.
girl, beautiful. எந்த பொண்ணோட போட்டோவை பார்த்து இப்படி ஆன பயப்படுந்து நிக்கிறே? நான் என் முடிவை மாத்திக்கிட்டேப்பா. என்னது, நகைக்கடையை முடிட்டு துணிக்கடையை ஆரம்பிக்க போறியா? இல்ல இல்ல, அது அவ போட்டுக்கிற நகையை வச்சு சொன்ன மாதிரி இல்ல, அவ போட்டுக்கிற டிரெஸ் பார்த்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த பொண்ணோட அழக பார்த்த உடனே நான் ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கேன் டாட். சத்யாவ அட்வர்டைஸ்மென்ட் பேனர்ல போடுறதா இல்ல. பின்ன ஷாப்ல சேல்ஸ் கேல வச்சிருக்க போறியா? இல்ல, அவ கழுத்துல மூணு முடிச்சு போட்டு அவளை என் லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்க போறேன். அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னா? ஒத்துக்க மாட்டா, நடக்காது, முடியாதுங்கிற பேச்ச முதல்ல விடுங்க. அவங்க வீட்டுக்கு போய் முதல்ல இந்த விஷயத்தை பேசி பொண்ணு கேக்குற வழிய பாருங்க. ஏங்க, இத்தனை காலம் பார்த்த சம்பந்தத்தெல்லாம் வேணாம்னு சொன்ன பிரேம் இன்னைக்கு அவனே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்றான். இத பேசி முடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. யப்பா 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 யப்பா, எங்க பாப்பா முன்னாடி சினிமா ஹீரோயின்ஸ் எல்லாம் டப்பா. எங்க பாப்பா அந்த நகையை போட்டுக்கிறதுனாலதான் அதெல்லாம் தகதகா தகதகான்னு மின்னிக்கிட்டு இருக்கேன். ஏய் லூசு, போடவில்ல போடா. ஏதோ தப்பா சொல்லிட்டே பிரியா? நீ தப்பா சொல்லலடா. இந்த போட்டோ முன்னாடி வெச்சம் பாரு, அது நாங்க பண்ண தப்பு. விழப்போம். எதுக்கு இப்ப தேவையில்லாம அவ மேல கோவப்படுறீங்க? யோ, வாய முடிட்டு உன் வேலையை பாரு. போட்டோவா நான் வெச்சுக்கவா? Why not? நீ இந்த போட்டோவை கேக்குற, ஆனா எங்க பைய உன்னையே கேக்குறான். எனக்கு சொல்றீங்க, இந்த போட்டோவை எடுக்கும்போதே இது வேலைக்காகாதுன்னு தெரியும். வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டானே. அப்படினா மாடலா வந்த உங்க தங்கச்சிய எங்க மருமகளோ ஆகிக்கிறேன்னு சொல்றான். நீங்க தான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டீங்களே. யார் சொன்னது? You want to marry my sister? Yes. Great. உங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி, ஆனா உங்க தங்கச்சி எதுவும் சொல்லலையே. நீ என்னமா சொல்ற? எனக்கு எங்க மனசு செந்திருச்சு, ஜாதகம் சேர வேண்டிய அவசியமே இல்ல. பாருடா பிரேம், நாம எல்லாம் வைர வியாபாரிங்க. கஸ்டமருக்கு டைமண்ட் வித்தா கூட அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் விக்கறோம். அதனால என் பையனுக்கு பொண்ணு எடுக்க நான் ஜாதகம் பார்க்காம இருப்பேன். பார்த்துட்ட போச்சுங்க. இந்தியாவிலேயே பிரபலமான ஜோசியர் நீலகண்ட சாஸ்திரி, அவர்கிட்ட இவங்க ஜாதகத்தை கொடுப்போம், கல்யாணத்துக்கு நாள் குறிப்போம். அந்த மண்டைய போடலையே போச்சுடா. உங்களை கட்டிட்டு நான் உயிரோட இருக்கல, அவரும் உயிரோட தான் இருப்பாரு. வாங்க. பிறந்தது 14/1987 கார்த்திகை மாசம். ராகு குரு சந்திர கேது 8/3/2/4. என்னாச்சுங்க? உங்க தங்கச்சியோட ஜாதகப்படி கல்யாண வாழ்க்கையில அவங்க பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். 100 ஜாதகத்துல 1-2 இப்படி இருக்கும். என்ன சொல்றீங்க? உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள உயிரோட இருக்க மாட்டாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் எதையும் சொல்லலம்மா. உங்க வீட்டு பொண்ணோட ஜாதகம் சொல்லுது. நீங்க ஜாதகத்தை காட்டினதுனால உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. சில பேர் ஜாதகத்தை பார்க்காமலேயே கல்யாணம் செஞ்சு வச்சிடறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விபத்துல இறந்து போயிடுறாங்க. மனைவி கண் முன்னாடியே புருஷனோட துர்மரணம், இந்த மாதிரி சங்கடங்கள் இது போல ஜாதகத்தினாலதான் நடக்குது. அப்போ இதுக்கு ஏதாவது பரிகாரம்? இதுக்கு பரிகாரம்னு எதுவுமே இல்ல. வேணும்னா நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் கேளுங்க, அங்க ஏதாவது சொன்னா செய்யுங்க. இவர் என்ன கடவுளா? இவர் சொன்னதெல்லாம் நடக்குமா டாடி? அவர் சொன்னதை கேட்டு எனக்கு நம்பிக்கையே வரல. பாருடா பிரேம், இது என்ன மோதிரத்துல வைக்கிற கல்லா? பிடிக்கலன்னா எடுத்து போட்டு மாத்துறதுக்கு காலம் முழுக்க கழுத்துல தழைய தழைய தொங்க வேண்டிய தாலி உடம்போட போகணுமே தவிர நடுவுல புட்டுன்னு போயிடக்கூடாது. அப்பா, எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகம் மேல நம்பிக்கை இல்ல. இல்லையா? உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணத்தை செய்யணும்னு நினைச்சா செய்யுங்க. இல்லனா நாங்களே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் கல்யாணம் பண்ணிப்போம். என்ன சத்யா? இது எங்க வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம். இத சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு நடத்த வேண்டாம். கிராண்டா நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்தை தூள் கிளப்பிடுவோம். பாய் பாய் பாய். மாமா மாமா வாங்க வர சார். என்னங்க, அந்த பொண்ணோட ஜாதகம் சரியில்லைன்னு நம்ம ஜோசியர் சொல்றாரு, ஆனா இவர் நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. என்னங்க இதெல்லாம் போறது? நம்ம பையனோட உயிரடி. அந்த விஷயம் அந்த முட்டாளுக்கு தெரியல. நம்ம பையனோட ஜாதகம் கெட்டியா இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. முதல்ல நிச்சயதார்த்தம் முடியட்டும், அப்புறம் கல்யாணத்தை பாக்கலாம். மாமா ஒரு சின்ன டவுட். என்ன?
நீங்க கோவத்துல இருக்கீங்கன்னா கேட்கல. ஆரம்பிச்சிடல கேளு. எங்க ஐயாவோட பெரிய பாப்பா இருக்காங்களே, அவங்க சோசியலிசம் படிச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அதே வேற ஒண்ணும் இல்லடா, ஒருத்தங்கிட்ட 3 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கேன், அதுல 2 ஏக்கர் நிலத்தை ஒண்ணுமா 2 பேர் கொடுத்துட்டா 3 பேர் சமம் ஆயிடுவாங்க, அதான் சோசியலிசம். ஓ, அப்ப இருக்கிறவன் இல்லாத ஒண்ணு கொடுக்கறது. சரியா புரிஞ்சுக்கிட்டியே? அது சரி. இதோ என் காசை கரைக்கிறான் பத்தியா, அதான் சோசியலிசம். ஆமா, உங்க சாப்பாட்டுல பங்கு கொடுத்தீங்க, ஆனா உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு, எனக்கும் இல்ல, இவனுக்கும் இல்ல, என் ஃப்ரெண்ட் மூர்த்திக்கும் இல்ல. அது வந்துடா கண்ணா, எதுல வேணாலும் பங்கு போடலாம்டா, ஆனா இதுல மட்டும் பங்கு வேண்டாம்டா. இந்த ஆங்கிள் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ். இதப்றா, அவ சாதாரணமாவே உருண்டுகிட்டு இருப்பா, நீ வேற ஒன் மோர் கேட்டுக்கிட்டு இருக்கியா? டேய், அறிவு கிட்ட வேணே, கண்ணை எங்கட வச்சிருக்க? இவள முட்டை கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கல? முட்டனது நான் தாங்க, அவ இல்ல. ஆனா உருண்டது அவன் தாங்க, நீங்க இல்ல. பாட்டு போறு போ. இவ விஷயத்த விடுங்க, அவனைய வீட்ல கூட்டி வந்து வச்சிருக்கீங்க, வேலை வேலைக்கு தின்னே தீத்துறான். முதல்ல அவன வெளியே துரத்துங்க. அடி போடி பைத்தியக்காரி, அவ வீட்டுல இருந்தா லட்சுமி குறைய பிச்சுட்டு கொட்டுவாடி. நம்ம வீட்டுல இருக்கிற அத்தால பாத்திரமும் தங்க பாத்திரமா மாறிடும். நம்ம வாழ்க்கையே கூடிய சீக்கிரம் மாற போதுரி. உள்ள இருக்க துணி எல்லாம் பட்டுப்புடவை ஆயிடும். பிரண்ட்ஸ், நாட்டிலேயே பிரபல வைர வியாபாரியான நாகராஜ் சாருடைய ஒரே வாரிசான பிரேமுக்கு என் தங்கச்சி சத்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க நிச்சயதார்த்தம் பண்றோம். அர்ஜுன், என்ன பா? பிரியாணி, எக் ஃபிஷ் எல்லாம் இருக்கு, நீ வா அர்ஜுன். நான் உள்ள வந்த பெரிய என்ன கொண்டுடுவார். நான் வரல கூட்டத்துல அப்பா انا கண்டுக்க மாட்டார். வா அர்ஜுன். அர்ஜுன் உட்காரு. ஏன் உட்காருல? சீக்கிரம் சீக்கிரம். அர்ஜுன் இதா சாப்பிடு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்த தண்ணி தான் ரொம்ப காரம். இதே குடிச்ச? இது மருந்து. வோட்கா? நாக்கா? எங்க அப்பா குடிக்கும் போது நான் பாத்திருக்கேன். நீங்க இருந்து சீக்கிரம் போயிடு. போயிடு. மாப்ள, எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சது கிஃப்ட் கொடுப்பாங்க, ஆனா நானும் முன்னாடியே தரேன். நான் ஃபர்ஸ்ட். டேய் டேய் அர்ஜுன், ஐயோ ஐயோ, சாரி சம்மதி, தெரியாம போயிடுச்சு. புரி பார்த்தாச்ச மாதிரி இருக்கு. மாப்ள மாப்ள, ஐயோ, எல்லாத்தையும் கெடுக்கறியா அர்ஜுன்? மாப்ள 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 மாப்ள, எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கிஃப்ட் கொடுப்பாங்க, ஆனா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுக்க போறேன். மாப்ள, அர்ஜுன் இப்படிலாம் செய்யல, உள்ள போன மருந்துதான் இப்படி செய்யுது. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? நான் ஒண்ணும் செய்யலையே. மாப்ள, தண்ணி அடிச்சிருக்கடா நீ. மோதிரம் மாத்தின உடனே பையனுக்கு அடிபட்டுடுச்சு. ஜோசியர் சொன்ன மாதிரி நடந்துட்டு போல இருக்குங்க.
உங்க மூட நம்பிக்கை இதோட முடி போடாதீங்க. நீ வாயை மூடுற, முதல்ல கோயிலுக்கு போலாம். என்னங்க இதுதான் உங்க குலதெய்வமா? என்ன இப்படி இருக்கு? நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இங்க வந்ததான் ஞாபகம். அதுக்கப்புறம் யாருமே இந்த கோயில் பக்கம் எட்டி பார்க்கல போல இருக்கு. அதுதான் இப்படி இருக்கு. நாம தான் தரக்கணும் போல இருக்கே. I will open that. நில்லுங்க. அந்த கதவை தொடாதீங்க. தொடாம தோவி குதிச்சு உள்ள போகணுமே. அந்த கதவை நீங்க தொட்டீங்கனா செத்து போயிடுவீங்க. ஏனோ இதுவரைக்கும் ரெண்டு பேரும் ரத்தம் கக்கி செத்துருக்காங்க. பிரேம் ப்ராப்ளம் தோளில மட்டும் இல்லடா, தாள் பள்ளியே இருக்கு. இருங்கடா நான் தரக்கறேன். வேண்டாப்பா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோனு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க, தெய்வத்தோட விளையாடாதீங்க. அந்த கதவை தொடாதீங்க, திறக்காதீங்க. அத தொட்டாதானே செத்து போயிடுவேன். தொடாமலே கதவை திறந்தா என்னடா? அம்மா, என்னாலதான் பாப்பா கல்யாணம் நின்னுடுச்சான். நீதான் எப்படியாவது கல்யாணத்தை நடத்தணும். அம்மா, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா மூணு சுத்து அங்க பிரதட்சணம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதலை நிறைவேத்திட்டேன். கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. ஏய், கோவில் கதவுல பாம்பு கிராங்க, நம்ம ஊர்க்காரங்க கூட்டிட்டு வாங்க. ஏய், நீங்க யாராவது கிராமத்தாளுங்களை கூப்பிட முயற்சி பண்ணீங்க, இந்த பாம்பை வீசி உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். போடா. பாப்பாக்கு கல்யாணம் நடக்கணும், பாப்பாக்கு கல்யாணம் நடக்கணும், நடக்கணும்னு செஞ்ச அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சரி சரி, ஸ்நானம் பண்ணிட்டு கிளம்பு. நீங்க யார் கூட விளையாடுறீங்க? தெய்வத்தோடயா? உங்க கண்ணு முன்னாடியே பாம்பு வச்சவன் என்ன ஆனான்னு பாத்தீங்கல்ல? போயிடுங்க. அப்பா, இது ஒரு ஆக்சிடென்ட். அவன் பாம்பை ராங்கா ஹேண்டில் பண்ணிருப்பான், அதனால வெடிச்சு செத்தான். சம்டைம்ஸ் இந்த மாதிரி சங்கடங்களும் மூட நம்பிக்கைகளும் கோயின்சைட் ஆயிடும் டாட், அவ்வளவுதான். மாப்பிள, எல்லாத்தையும் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க கூடாது. அப்படின்னா இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். எதை வச்சு சொல்றீங்க? சத்யாவோட ஜாதகப்படி அவ கழுத்துல எவன் முதல்ல தாலி கட்டுறானோ அவன் செத்து போயிடுவான். கரெக்டா? கரெக்ட். செத்து போறவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எங்க சுடுகாட்டிலயே? இல்ல சார், நேர சென்ட்ரல் ஜெயிலுக்கு போறோம். அங்க ஒரு தூக்கு தண்டனை கைதிய புடிக்கிறோம். அவன் கையால என் தங்கச்சிக்கு கல்யாணத்தை முடிக்கிறோம். அவன் குடும்பத்துக்கு 10 லட்சத்தை தூக்கி வீசி எறிகிறோம். சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணி அவன் புழைச்சி வந்துட்டான். அப்ப ஹாஸ்பிடலுக்கு போய் ஒரு சாக கிடைக்கிறவனை பாக்கலாம். இப்படி ஒரு அழகு தேவதைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷத்துல புழைச்சி எழுந்துட்டான். என்ன கிடைக்க எப்பவுமே அபசகுணமாவே பேசுறீங்க. உனக்கு நீந்தவே தெரியாது, எதுக்கு ஆத்துல இறங்கன? என்னாலதானே பாப்பா கல்யாணம் நின்னுடுச்சு. பாப்பா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கோயில போய் நிறைய தடவை அங்க பிரதட்சணம் பண்ண, பேண்ட் சட்டெல்லாம் மண்ணாயிடுச்சேன்னு கழுவுறதுக்கு தண்ணி கிட்ட போனேன். அது வரைக்கும் நடந்ததுதான் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க தான் தூக்கிட்டு வந்தாங்க. சத்யாவுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறது நியாயம்தான். அதுக்காக இவனாவது அவன் உயிரை பலி கொடுப்பானா? போட்டும்க்கா, என் உயிரே போனா கூட பரவாயில்ல. அர்ஜுனா, என்னடா இப்படி எல்லாம் பேசுற? இவங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி நமக்கு வேலை கொடுக்கலன்னா நம்ம பிச்சை தான் எடுத்துருப்போம் நீ சொல்லுவல்ல பாட்டி. ஐயோ, அக்காக்காக, நம்ம பெரியவுக்காக, நம்ம பாப்பாவுக்காக, இந்த குழந்தைங்களுக்காக, இந்த வீட்டுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல பாட்டி. கேட்டீங்களா ஐயா,
கேட்டீங்களா? உங்க மேலையும் இந்த வீட்டு மேலையும் என் பேர எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம். ஓ கோரிக்கை கண்டிப்பா நல்லபடியா நிறைவேறியா. உங்க தங்கச்சி கல்யாணம் நல்லா நடக்கும், நல்லபடியா நடக்கும். வாயா வா. மாப்பிள கிடைச்சாச்சு. கிடைச்சாச்சா? எங்க? இருப்பா, நான் போய் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். வேண்டாம் பாட்டி, நான் அப்புறமா போய் பெரிய வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன். வேண்டப்பா, இன்னைக்கு இங்கேயே சாப்பிடு. ஐயா, பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு வரலங்களா? என் தங்கச்சியோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கும்மா. என்ன பேசுறீங்க ஐயா? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையா. நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கு மாப்பிள்ள தலையில அடிபட்டதை பார்த்துட்டு சம்மந்தி வீட்டுக்காரங்க கல்யாணம் வேணும்னு போயிட்டாங்க. வேண்டாம்னு போயிட்டாங்களா? நான் இப்பவே போய் அந்த மாப்பிள்ள அடிச்சு தூக்கிட்டு வந்து பாப்பா கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். நீ ஏண்டா அவனை தேடி போகணும்? உன்னை தேடி நானே வந்திருக்கேன். முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தனுக்கு என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட சின்ன வயசுல இருந்து என் கண்ணு முன்னாடி வளர்ந்த அர்ஜுனுக்கு என் தங்கச்சிய கொடுக்க முடிவு பண்ணிட்டம்மா. ஐயா, நீங்க அவசரப்படுறீங்களோன்னு தோணுதீங்க. இல்ல இல்ல, நான் நல்லா யோசிச்சு தங்கச்சியோட அபிப்பிராயத்தை கேட்டுட்டு நீதானிச்சுதான் இந்த முடிவை எடுத்த. எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தான் உயிரியை கொடுக்க தயாரா இருக்கிற இந்த அர்ஜுன் நாளைக்கு என் தங்கச்சியை இவன் உயிரை விட அதிகமா பாத்துக்குவான். ஆனா உங்க தங்கச்சி படிச்ச பொண்ணு, இவனுக்கு எழுத படிக்க எதுவும் தெரியாதையா? படிப்பு யாருக்குமா வேணும்? பொதுவா பசங்க எதுக்காக படிக்கிறாங்க? படிச்சு முடிச்சு நான் காசு சம்பாதிக்கிறதுக்காகத்தானே? என் ஆஸ்தி முழுக்க இவன் பேருக்கு எழுதி வச்சுட்டா அதுக்கப்புறம் இவனும் பணக்காரன் தானே? கல்யாணம் முடிஞ்சதும் இவன் தலையெழுத்தே மொத்தமா மாறிடும். வேண்டப்பா வேண்டாம், எனக்கு இது சரியா வரும்னு தோணல. எல்லாம் சரியா வரும். ஏற்கனவே என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணம் நின்னு போச்சு. இனிமே அவளுக்கு தாலி கட்ட தயார்னு எவனாவது வந்தான்னா அவன் என் தங்கச்சிக்காக இல்ல, என் ஆஸ்திக்காக தான் வருவான். அந்த மாதிரி ஆளுக்கு என் தங்கச்சியை கொடுக்கறத விட அர்ஜுன் மாதிரி ஆளுக்கு என் தங்கச்சியை கொடுத்தா நான் சந்தோஷப்படுவோம். ஒத்துக்கீங்க? கண்ணை பிடிச்சு கேட்க. நீங்க என் கால விழாதீங்க. அப்ப இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன், என்ன சொல்லுவேன், ஒண்ணுமே எனக்கு புரியலையே. பிறக்கிற எல்லா குழந்தையும் முதல்ல வைத்தியரை தான் பார்க்கும். ஆனா இந்த குழந்தை முதல்ல பகவானை பார்த்திருக்கான். இப்படி ஒரு குடும்பம் யாருக்குமே கிடைக்காது. இவனோட எதிர்காலம் அற்புதமா இருக்க போகுது. இப்ப புரியுதியா? என் பேர அர்ஜுன் பெரிய ஆளாவானு. இவன் பிறந்தப்பவே ஒரு மகன் சொல்லிட்டு போனாரு. என்ன, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் தானே? இந்த முடிவு நீங்க எடுத்த முடிவு இல்ல, நான் எடுத்த முடிவோ இல்ல, இவ எடுத்த முடிவு. கிருஷ்ணா, எப்பவும் அடிக்கிற ஐயாவை இன்னைக்கு பாட்டி காலில் விழ வச்சிட்டேன். என்ன கேவலமா பாக்குற பாப்பாவை எனக்கு மனைவியாக்க போற. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என் தங்கச்சி ஜாதகத்துல அவன் முதல் புருஷன் செத்துருவான் தான் எழுதிருக்கு. என் ஜாதகத்துல என் கையால என் மனைவி சாவான்னு எழுதல. ஜாதகத்துல இல்லாதத செய்ய வச்சிடாத.